எல்லாரும் நல்லாங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் டெலீட்டான அப்ளிகேஷனை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் டிஸ்க் ட்ரிக்கர். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும், கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நீங்கள் அழிச்ச உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ஃபோட்டோஸுமே காட்டும். உங்களுக்கு தேவையானதை அழிச்சதில் எதுவும் உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணி கொண்டு உங்கள் செல்ல வச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையல் வெர்ஷனுங்கிறதுனால நம்ம அதை பேக் பண்ணோம்னா வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி ட்ரையல் வெர்ஷனுக்காக ஆட் வரும். அது கம்பல்சரி பார்த்து தான் வேறு வழி கிடையாது, ஏன்னா இது வெய்ட் வெர்ஷன் கிடையாது. அதனால் நம்ம இதை பார்க்குற மாதிரியான ஒரு கட்டாயத்தாலாகும். நான் இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு எக்ஸிட் பண்ணிக்கங்க, சரியா? நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஓடினா இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும், நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து லோட் ஆகாது, அரை மணி நேரம் சர்ச் ஆகணும். அது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மெட் என்னென்னா, நமக்கு வந்து இப்போ வேறு ஒரு ஃபார்மெட்டில் எப்படி எடுக்கிறதுங்க, நம்ம ஃபைல் மேனேஜர் இருக்குல்ல, அந்த ஃபைல் மேனேஜர் உள்ளே போயிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட ஃபோன் மெமரி இருக்கும். அந்த ஃபோன் மெமரியை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் ஓகே கொடுங்க. அந்த வாட்ஸ்அப் ஓகே கொடுத்த பிறகு மீடியான்னு ஒன்று இருக்கும், அதையும் ஓகே கொடுங்க. அந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் உள்ளது இமேஜ் ஃபோட்டோஸ் இதை மாதிரி இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அழிச்சது அல்லது இருக்கிறது ரெண்டுமே சேர்ந்து வரும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து ரெக்கவரி எடுத்துக்கலாம். நான் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இதுவும் இல்லைன்னா நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கஸ்டமருக்கு திருப்தியாக கொடுக்கணும்னு இது ஏற்கனவே உங்கள் கேட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக நம்ம ரெடி பண்ண வீடியோ இது. இன்னும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு அழிச்சதும் இருக்கும், அழிக்காத உங்கள்கிட்ட இப்போ கரண்ட்டில் இருக்க ஃபோட்டோவும் இருக்கும். அதனால் பார்த்துங்க. இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நண்பர்களில் சில பேர் கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வர்றதை நான் பார்க்கணும், அதே சமயத்தில் எனக்கு அனுப்புனவங்களுக்கு நான் பார்த்ததாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு ஃபார்மெட் தான் இது, சூப்பரான ஃபார்மெட் இது. நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம், ஃபோட்டோஸ் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம், உங்கள் மெசேஜ் கூட படிச்சுக்கலாம். அது என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மெட் தான் இது. உங்களோட ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் பேஜில் எம்டியோட எம்டி பிளேஸில் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஆப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வெட்டேஜ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வாட்ஸ்அப் இருக்கும், சரியா? உங்களோட இது வாட்ஸ்அப் எந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல ஜிபி வாட்ஸ்அப்ங்கிறதுனால எனக்கு வந்து சென்டரில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் எந்த இடம் தேவையோ, உங்களுக்கு எந்த இடத்துல லொக்கேஷன் தேவையோ அங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவில் வைக்கணும்னு கேட்கும். அதை நீங்கள் வேணுங்கிற அளவில் பெருசாகிக்கிங்க. பெருசாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மெசேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு எல்லா மெசேஜும் நீங்கள் படிச்சிக்கலாம். அது வந்து டபுள் டச் மட்டும் பண்ணிடாதீங்க, அதை டச் பண்ணிடாதீங்க. டச் பண்ணாமல் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். நான் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே படிச்சிக்கலாம். எவ்வளோ மெசேஜ் இருந்தாலும் படிச்சிக்கலாம், ஃபோட்டோஸ் பார்த்துலாம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அது என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்புக்கு உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி பார்க்காம நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு பார்க்குறது தெரியாது. நீட்டாக வந்து அவங்க பார்க்காமலே நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க அனுப்புகிற மெசேஜை படிச்சிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் அது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதுக்காக நம்ம இதை போட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் சந்தேகங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சூப்பரான வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம். அது இல்லாமல் ஸ்கை மொபைல்ஸில் ஆஃபரோட நீங்கள் எப்போதுமே இணைஞ்சிருங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நம்ம முடிஞ்ச அளவு சரி பண்ணுவோம். எல்லாத்தையும் வெற்றி பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு சரி பண்ணி தருவோம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.